இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாரம் வாரம் வீடியோவாக பதில் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட் ஒரு வாரம் 10 நாளாகவே நமக்கு வெவ்வேறு ஊர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணி ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பா, எங்களுடைய குட்டிகள் வந்து திடீர்னு கழியுது, நல்லா தான் இருந்துச்சு, என்னென்னு தெரியல, திடீர்னு லூஸ் மோஷனாக போகுது, 2 நாள் 3 நாளாக இப்படி இருக்குது, குட்டி ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சேம் கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணையிலையுமே பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 5-6 குட்டிகளுக்கு அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா கழிச்சல் வந்திருக்கு. இதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற சந்தேகங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறதுக்காக பார்க்குறேன். இப்போ இந்த கழிச்சல் வந்து சடனாக எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சினால தான். அதாவது இந்த மழை சீசன் வந்து அடுத்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வரும், நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கை வைத்தியமாக எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கழிச்சலை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பக்கமுமே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற, அதாவது இந்த பன்னை தான் எடுக்க போகிறோம். இந்த பன்னில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பன்னுடைய மெயின் மூலப்பொருள் அதாவது ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா தான். அதாவது இந்த கழிச்சல் வர குட்டிகள் என்ன ஆகும்னா, என்ன இன்டேக் எடுத்தாலும் உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். இந்த மைதா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி வெளியே போகிறத லாக் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் செரிமானம் ஆகிறதுக்கு. ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகாது. ஸோ இந்த பன்னை வந்து எப்படி நம்மளுடைய ஆடுகளுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து கை வளப்பில் இருக்கிற 2 குட்டிகள். இப்போ இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக அப்படியே கொடுத்தோம்னாலே போதும், சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து என்ன அளவில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 குட்டிகளுக்குமே நான் 1 பன்னை சரிபாதியாக பிரித்து கொடுக்குறேன், சரிங்களா? அளவு வந்து ரொம்பவே முக்கியம். என்ன காரணம்னா, இது வந்து மைதா, அதனால் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். ஸோ அளவு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 2 குட்டிகளுக்குமே நான் 1 பன்னை வந்து சரிபாதியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். இப்போ இது வந்து கை வளர்ப்பு குட்டிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுத்தோன்னே அப்படியே சாப்பிட்டுக்கிடுச்சு. இதே வந்து ஒரு பண்ணை முறையில் வளர்க்குற குட்டிகளுக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலே பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம பண்ணையில் வளர்க்குற ஒரு குட்டி தான். இப்போ இந்த மாதிரி குட்டிகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வளர்க்குற குட்டியை வந்து இப்போ காலுக்கு நடுவில் வச்சு லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா குட்டிகள் எங்கேயும் ஓட முடியாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, உங்கள் கை கட்டவரில் வச்சு இந்த ஆடுகளோட வாயில் வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய் ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்து இந்த பன்னை வந்து இப்போ நீங்கள் வாயில் வச்சு திணிச்சிடலாம். இன்னொன்று ரொம்ப கவனமாக செய்யணும், இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆடுகள் வந்து கையை கடிச்சிருச்சுன்னா அப்புறம் பழையபடி சிரமமாயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 நேரம் கொடுத்தீங்கனாலே போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். கம்ப்ளீட்டாக சரியாகலைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரையோ ஏதோ கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது பார்த்திங்கன்னா மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா பக்கமுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மழையில் நனைய விடாமல் பார்த்துக்கோங்க. கட்டுத்தரையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு தடுப்பூசி அவைலபிளாக இருந்தால் போட்டுருங்க.